மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தொடர்ந்து எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு சுலபமான வெற்றியோ, ஒரு முறையில் இந்த காரியம் நம்ம தொடர்ந்த காரியம் ஒரு முறையில் முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பகையாக இருப்பவர்கள், உங்களுக்கு எதிரிடையாக இருப்பவர்கள், இவர்களும் ரொம்ப ஊக்கமாக வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையுமே அவ்வளோ சுலபமாக முடிக்க முடியாத ஒரு தடை ஏற்படும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்ன நடக்கும்னா, சில நல்ல நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக பலிதமாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும், எந்த ஒரு விஷயத்தையுமே குறித்த காலத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாகவும் வெற்றியை தரக்கூடிய தினமாகவும் இது அமையிறது. கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். சிறு தவறுகளால் அடைய வேண்டிய பெரிய பலனை அடைய முடியாமல் போகலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்துவீர்கள். அது எப்படின்னா, இவரை போல இந்த விஷயங்களை பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளக்கூடியவர் யார் அப்படின்னு மற்றவர்கள்லாம் வியக்கும் கூடிய வண்ணத்தில் சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும், சிறு விஷயத்திலையும் கவனம் தேவையாங்க. அந்த மாதிரியான ஒரு நாள், பதட்டப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய தினம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சரியான திட்டம் இருந்தது, ஒரு நேரத்துக்கும் ஒரு ஒரு டைம், ஒரு அஞ்சு வேலை இருக்குன்னா அஞ்சு வேலைக்கும் அஞ்சு அந்த நேரத்தை ஒதுக்கி செய்யணும். அப்படி இல்லாமல் சில வேலைகளில் அதிகமாக ஈடுபட்டு சில வேலைகளை முடிக்காமல் நிற்கும் பொழுது கெட்ட பெயராகிவிடும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், குறிப்பாக சுப காரியங்கள், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமாகவும் தடைபடும். அது போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதால் எந்த ஒரு காரியத்தையும், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானத்துடனும் கவனத்தோடும் செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சில முக்கியமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் வந்து வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகும். அதனால் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும், நிதானமாக செயல்பட வேண்டும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆயுள நட்சத்திரங்களுக்கும் சிறப்பான ஒரு தினமாக இது அமையும்.
அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் சில விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் அந்த பண விரயம் என்பது சுப விரயமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும். சில நண்பர்களாலேயோ இல்லை உங்க கூட வேலை செய்யற ஒரு தோழராலேயோ எதிர்பாராத நன்மைகளை பெற்று தரக்கூடிய தினமாக இது அமைந்திருப்பதால் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதுல மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவது என்பது இயற்கை. பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுலபமான ஒரு வெற்றியும் சந்தோஷத்தையும் நன் மதிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய தினம். உத்தர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். எல்லா விஷயங்களையும் வந்து முடிப்பது என்பது கஷ்டம், நிறைய ப்ரையாரிட்டி வச்சிருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை கையாளும் பொழுது அது சிறப்பாக அமையும். கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிறு சிறு தடைகளும் சிறு போராட்டங்களும் உண்டு. அதை அனுசரித்தே நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்தர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உங்கள் மீது சுமத்தப்படும், அதை நீங்க கையாள வேண்டி வர வேண்டி வரலாம். அதனால எந்த ஒரு வேலையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது சற்று நிதானித்து செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில நேரங்கள்ல நமக்கு பிடிக்காத சில சூழல்கள் ஏற்படலாம், எமோஷனலி அப்செட்டுமாங்க. அது மாதிரி சில வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம் காதுகளுக்கு எட்டக்கூடிய ஒரு தினமாக இது அமையலாம். அதனால பெரிய அளவுக்கு நமக்கு தேவையில்லாத பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டியது என்பது ஒரு கலை. அதில் நீங்க சரியான முறையில் அதை வந்து கையாள வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம், நீங்க ஒரு அலுவலில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், அது உங்களுக்கு விரும்பத்தகாத டிரான்ஸ்ஃபராக இருக்கும், ஆனால் அது நடக்கமே போயிடும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேச்சு ஒரு 3-4 நாட்களுக்கு உங்களுக்கு மன உளைச்சலை தரலாம். அதனால அது போல சில விஷயங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது போல சில விஷயங்கள் பேசப்படலாம். அதனால அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய திறமை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில மன உளைச்சல்களை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சௌரியமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் அது நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையிறது. இதில் விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். கேட்டை நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். எதிர்பாராத சில வெற்றிகளை பெறக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நேரங்களில் சில பேரை சந்திக்க வேண்டி வரலாம், சில செய்திகளை அனுப்ப வேண்டி வரலாம், சில புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டி வரும்.
இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான சமாச்சாரங்கள், இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் உங்கள் நிலையை நீங்கள் சரியான முறையில் வைத்துக் கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மூல நட்சத்திரம் சில நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பூராண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், சில சுப செலவுகளும் ஏற்படும். உத்தராட நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும், சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் அயல்நாட்டு பிரயாணத்துக்காக திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல செய்திகள் தேடி வரும், அந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதே போல அயல்நாட்டிலேருந்து உங்களுடைய குழந்தைகளை எதிர்பார்த்துக்கலாம், உங்க பையனோ பொண்ணோ வெளிநாட்டிலேருந்து வர மாதிரி. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்படும், கவனமாக செயல்படுங்கள். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், உங்களுடைய எண்ணங்கள் என்பது ஈடேறும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்களை காண முடியாவிட்டாலும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. மாலைக்கு மேல் சந்திராஷ்டம் விலகி விடுகிறது. முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சில வியாபார விஷயங்களாக இருக்கும், இதிலெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டெண்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதில் பணம் கோட் பண்ணுவீங்க, கோட் பண்ணும்போது தவறாக போட்டுருவீங்க, அதனால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், வெளியிடங்களிலிருந்து உதவிகள் கிட்டும். புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு, நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பகல்குள்ள முடிச்சிருங்க, இரவு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு சரியாக அமையாது, அது சந்திராஷ்டமத்தின் தொடக்க காலகட்டமாகவும் அமையலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பகல்லையே முடித்து விடுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும், தைரியமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.